அவள் ஓடி போய் சந்தித்து கட்டி அணைத்து கொண்டார்கள் இக்கரிமாரதி எல்லாம் தான் சொல்றாங்க இப்படி எல்லாம் நடப்பார்களா என்று எனக்கு அப்படி பூரிப்பாக போய்விட்டது அதற்கு பிறகு செல்லலா அலி செல்லம் அவர்களினுடைய மிகுந்த முகைப்பாக மிகுந்த நே பெரிய நேசராக மாறிவிட்டார்கள் செய்தனா இக்கிரிமா ரதி அபூ அபூஜகில் எவ்வளோ பெரிய எதிரி இக்கிரிமா ரதி அல்லாஹுத்தன் செல்லலா அலிஸ்லம் கூடிய நெருங்கியவர்களாகிறது பல ஹதீதுகளை ரிவாய்த்து செய்கிறாங்க சங்கைக்குரியவர்களே ஆக அன்று பழி வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்தது நிறைய இருந்தது ஆனால் மென்மையாலும் கனிவாலும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையினாலும் என்ன செஞ்சிட்டாங்க மக்களை தன் பக்கம் ஈர்த்தார்கள் அதுதான் நடந்தது அதுதான் இஸ்லாமியத்தில் நடந்தது இன்னொரு முறை வந்து இம்ரான் நிபுண் ஹுசைன் இம்ரான் இம்ரான் நிபுணர் ஹுசைன் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் அவங்க வாப்பா என்ன செய்யலை இஸ்லாத்துக்கு வரலை இம்ரான்புள் ஹசீன் என்றும் ஹுசைன் என்றும் சொல்வார்கள் ஹசீன் ஆனால் ஹசீன் என்பவர் எப்படின்னு கேட்டால் ரொம்ப பெரிய புத்திசாலி ஊரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவங்கள்ட்ட தான் கொண்டு போகப்படும் ஊரில் பிரச்சனை வந்தது குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த வம்பு வழக்கு என்பது அவங்கள்ட்ட தான் என்ன செய்யும் போகும் அவங்க ரொம்ப அழகாக தீர்த்து வைப்பாங்க ரொம்ப ஈஸியாக தீர்த்து வச்சிருவாங்க அவ்வளோ பெரிய அறிவாளியும் புத்திசாலியுமா இருந்தாங்க இனி செல்லாமலிப செல்லம் அவர்களை திருத்த வேண்டும் என்று ஊர் தலைவர்களாக நினைக்கிறானோ அவங்கள மா திருத்தி கொண்டு வரணுமா என்று இப்ப யார் இதுக்கு சரியான ஆளு என்று இந்த ஹசீன் அவங்க இடத்துல வர்றாங்க ஆனா ஹசீனுடைய மகனார் இம்ரான் ரதி இல்லாதனும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹசீன் ஏத்துக்கிட இல்லை ஆனா ரொம்ப பெரிய அறிவாளி ரொம்ப நிதானமானவர் வயசு ரொம்ப கூடினாலே அவங்கள்ட்ட போய் இந்த குறைஷி தலைவர்கள்லாம் போய் சொன்னாங்க நீங்கள் ஊரில் பெரிய மனுஷனாக இருக்கிறீங்க ஊரில் எத்தனையோ பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கொடுக்க பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன தீர்வு காண்றீங்க அழகாக தீர்வு கண்டு நீங்கள் அழகான தீர்ப்பை சொல்கிறீர்கள் மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையை முகமது சலுதான்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்களே இதற்கு என்ன தீர்வு நீங்கள் போய் பேசக்கூடாதா நீங்கள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பேசி அவர்களை ஒரு ஓர்மைப்படுத்தக்கூடாதா ஒரு வழிப்படுத்தக்கூடாதா நம்ம வழிக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடாதா என்று அவங்க என்ன செய்றாங்க சொல்கிறாங்க அப்படியா சரி வருகிறேன் என்று அவங்க அது பெரிய மனுஷன் எழுப்பி வர்றாங்க எலம்பி வரும்பொழுது இந்த குறைசு தலைவர்கள்லாம் அவங்களுக்கு பின்னால் பயந்து சொன்ன மாதிரி வர்றாங்க சலுதா ஹுலைபு செல்லம் அவர்களுடைய வீடு வரை வந்து அவங்கள உள்ள அனுப்பிட்டு வீட்டு வாசலுக்கு பின்னால் எல்லாரும் ரெடியாக உட்காந்து எதிர்பார்த்து நிற்கிறாங்க அவங்க பேச ஏன்னா நல்ல பேச்சாளர் நல்ல நுணுக்கமாக புத்திசாலித்தனமாக பேசுவாங்க ஆனால் ரொம்ப மரியாதையான ஆள் ரொம்ப கண்ணியமான ஆள் ரொம்ப இஸ்ஸத்தான ஆள் ஒரு வயதில் மூத்த நபரும் கூட மூத்தவர்களுக்கு சலுதான அந்த அவங்க வந்தவொன்னே எழும்பி நின்று மரியாதை செய்கிறாங்க பெரியவங்களுக்கு மரியாதை செய்யணும் சொல்லி ஒரு ஹதீத் இருக்கிறது யார் இளைஞராக இருக்கும் பொழுது வயதிலே மூத்த வயதிலே தங்களுடைய வயதில் மூத்த பெரியவர்களுக்கு தாடி நரைத்தவர்களுக்கு மரியாதை செய்கிறார்களோ அவர்கள் பெரியாளானதற்கு பிறகு இளைஞர்களை எல்லாம் அவங்களுக்கு மரியாதை செய்ய வச்சிருவானா எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க இதில் ஹத்தீதீன்கள் அற்புதமான ஒரு விளக்கத்தை உள்ள சொல்கிறாங்க முதல்ல என்ன சொன்னாங்கிற விளங்கிக்கணும் நாம் இளைஞர்களாக இருந்தால் நாம் நம்மை விட வயதை மூத்தவர்களுக்கு நாம் மரியாதை செய்தால் நாம் வயதான போது மற்ற இளைஞர்கள் இப்போ நம்ம நமக்கு பின்ன சின்ன பிள்ளையில இருக்கும் இளைஞராக ஆகிடுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் நமக்கு மரியாதை செய்வாங்க நீ பெரிய ஆளுக்கு மரியாதை செஞ்சால் உனக்கு நீ என்ன செய்வா உன்னுடைய இளைஞர்கள்லாம் உனக்கு மரியாதை செய்வாங்க என்று சொல்லிவிட்டு சரதாசன் இதை சொல்கிறாங்க இந்த ஹீதிலிருந்து அறிஞர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க இதிலிருந்து என்ன விளங்குது தெரியுமா என்ன நம்ம என்ன விளங்குறோம் அப்போ நாம அவங்களுக்கு மரியாதை செஞ்சால் நமக்கு மற்றவங்க மரியாதை செய்வாங்க விளங்குறோம் இதைத்தான் நம்ம விளங்குறோம் ஆனால் அது உண்மை ஆனால் அதுக்குள்ள இன்னொரு செய்தியை சூழ் சொல்கிறாங்க பாருங்கங்கிறாங்க அதுக்குள்ள இன்னொரு செய்தியை வச்சிருக்கிறாங்க என்ன செய்தியை வச்சிருக்கிறாங்க எவ்வளோ அழகான செய்தி பாருங்க நீ பெரியவர்களுக்கு மரியாதை செய்தால் நீ பெரியவனாக ஆனதும் மற்ற இளைஞர்கள் உனக்கு மரியாதை செய்வார்கள் என்று எப்போது செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களோ அப்போதே என்ன தெரிகிறது நீ பெரிய ஆளா ஆக வயசுல மூத்த ஆள் ஆகுவா அது வரைக்கும் உனக்கு மூத்து வராதுங்கிறாங்க நீ நீண்ட காலம் வாழ்வாங்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றாங்க உன்னது உன்னுடைய வாயு நீளமாகும் உன்னுடைய வயசு நீளமாகும் நீளமாகி பெரிய மற்ற இளைஞர்கள்லாம் உன்னை மதிக்கும் அளவிற்கு நீ உன்னுடைய வயசு பெருசாகிடுங்கிறாங்க நீண்ட காலம் வாழக்கூடிய தௌஃபிக் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க பெருமக்கள் இவ்வளவு அற்புதமான விஷயம் இந்த ஹசீன் உள்ளே வர்றாங்க சலுதார் மரியாதை செஞ்சு உட்கார வைக்கிறான் உட்கார வைத்து விட்டு என்ன நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களே அப்படி செய்கிறீங்களே எப்படி செய்கிறீங்களே ஊர் மக்கள்லாம் வருத்தப்படுறாங்க தலைவர்கள் வளர வருத்தப்படுறாங்க உங்களுக்கு இப்போ சில மக்கள் உங்களோட வந்துட்டாங்க சில மக்கள் அங்கே இருக்கிறாங்க இனி குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் வருகிறதல்லவா என்றெல்லாம் கேட்டபோது சலுதாரசன் எல்லாத்தையும் அமைதியாக கேட்குறாங்க எதையுமே இடை மறித்து கேட்கவில்லை இப்போ இதில் ஒரு அதபை நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு கேட்டால் அதை முழுமையாக கேட்டு முடிச்சிடணும் கேட்டு முடித்ததற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் பேசணும் இது ஒரு அதவு இன்னொன்று என்ன கேட்டால் நம்முடைய சூபியாக்கள் ஒன்று சொல்கிறாங்க அவங்களுடைய ஒரு நாத நாதாக்களில் ஒரு நபர் எனக்கு பேர் ஞாபகத்துக்கு இல்லை அவங்க என்ன செய்வான்னு கேட்டால் அவங்கள்ட்ட வந்து மற்றவங்க யாராவது பெரியவர்களோ அவங்க அம்மாவோ வாப்பாவோ யாராவது மற்றவர்கள் வந்து ஒரு செய்தியை ஒரு வரலாறை சொன்னாங்கன்னு சொன்னால் அது நமக்கு தெரிஞ்ச வரலாறாக இருக்குன்னு வைங்க ஆமாம் ஆமாம் இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா வரலாறு சொல்லிட்டீங்கமா அதுவா ஆமாம் அவங்க சொன்னாங்களே நான் அங்கே கேட்டேனே இங்கே கேட்டுருக்கிறேனே ஆனால் படிச்சிருக்கிறேனே எனக்கு தெரியுமே என்றுலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்களாம் அவங்க சொல்கிற வரைக்கும் முழுமையாக கேட்டுக்கிடுவாங்க அப்போ தான் புதுசாக கேட்குற மாதிரி கேட்பாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடாது அவர் ஒரு ஆர்வத்தோடு சொல்கிறார் செய்தியை ஒரு தகவலை ஒரு வரலாறை ஆர்வத்தோடு சொல்லும் பொழுது அங்கும் கூட மனவேதனையை கொடுத்துடக்கூடாது அது தெரிஞ்சதோனே அதை தெரிஞ்சதை தான் சொல்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா இல்லையா ஒரு தாழ்வு மனப்பான்மையை கூட அதை கூட உருவாக்குவதை யோசித்தார்கள் பெருமக்கள் அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சொல்லலா அலிசம் உடைய வழியை பின்பற்றி வந்தவர்கள் பெருமக்கள் தங்களுக்கு தெரிந்ததாக கூட காட்டிக்கொள்ள மாட்டாங்க அப்படி புதுசாக கேட்குற மாதிரி கேட்டுக்கிடுவாங்க அந்த அளவுக்கு பண்பாடு மிக்கவர்களாக வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய மூதாதீர்களா நாதாக்கள் அருமையானவர்களே அந்த வகையிலே இந்த சல்லுனாளி செல்லம் தான் இந்த ஹசீன் அவர்கள் பேசுகிறாங்க என்ன இப்படி அப்படி இப்படி மக்கள் பேசுகிறாங்களே தலைவர்கள் இப்படி பேசுகிறாங்களே உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்களே ஊரில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதே என்றெல்லாம் சொன்னபோது அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இருந்த அலி அவர்கள் சொல்கிறாங்க ஹசீன் இப்போ நான் பேசலாமான்னு கேட்குறாங்க நான் பேசுங்கள் முகம்மது சல்லூ அலிஸ்லாம் நீங்கள் எத்தனை கடவுளை வணங்குறீங்க எத்தனை கடவுளை நீங்கள் வணங்குறீங்க நான் எட்டு கடவுளை வணங்குறேன் ஒரு எட்டு கடவுளை வணங்குறேன் அப்படின்னாங்க சரி அந்த கடவுள்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க பூமியில் ஏழு கடவுள் இருக்கிறாங்க வானத்தில் ஒரு கடவுள் இருக்கிறாங்க மொத்தம் எட்டு கடவுள் முதல்ல அவங்களுடைய கடவுள் கொள்கை என்னங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் குறைசுகளுடைய கடவுள் கொள்கை என்ன தெரியுமா அல்லாவை அவங்க மறுக்க இல்லை அல்லாவை அவங்க என்ன செய்யலை முஷிரிக்கின்கள் அவர்கள் அவர்கள் காஃபியர்கள் அல்ல முஷிரிக்கீன்கள் அல்லாவே அவர்கள் என்ன செய்யலை மறுக்க இல்லை அதனால தான் அவங்க கடிதங்கள் எழுதும் பொழுதும் கவிதைகள் எழுதும் பொழுதுலாம் பிஸ்மிக்கல்லாகும்மா அப்படி தான் எழுதுவாங்க பிஸ்மிக்கல்லாகுமான்னு தான் முதல்ல போடுவாங்க அல்லாவே உன்னுடைய திருநாமத்தை கொண்டு தான் ஆரம்பிக்கிறேன்னா அவங்க என்ன செஞ்சாங்க எழுதுனாங்க இது அவர்களுடைய வழக்கத்தில் இருந்தது சலுதான்ஸ் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எழுதுவாங்க பிஸ்மிகல்லாஹுமாண்டு நம்ம பிஸ்மில்லாவை பற்றி ஆரம்பத்தில் பேசும்போது இந்த வழக்கத்தை சொன்னோம் அல்லாவே அவங்க மறுக்கையில் மாறாக அல்லாவுக்கு உதவி செய்யக்கூடிய கடவுள்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது கடவுள்கள் இருக்கிறதாக முடிவு செஞ்சாங்க முன்னூற்றி அறுபது கடன் அல்லாவுக்கு உதவி செய்கிறவங்களுக்காக அந்த உதவியான கடவுள்களும் அந்த காபாவுடைய காபாவை சுற்றி முன்னூற்றி அறுபது சிலைகள் இருந்தது இந்த முந்நூற்றி அறுபது பேரும் அல்லாவுக்கு என்ன செய்கிறாங்க உதவி செய்கிறாங்க அப்படி உதவி செய்ய போய் தான் அந்த ஆட்சியை நடத்த முடியுது என்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது இந்த சிலைகளை கொண்டு வந்து இந்த சிலைகள் காபாவுக்குள் வந்த வரலாறே ஒரு தனி வரலாறு அது ஒரு தனி வரலாறாகவே அமையும் ஆர்வத்தில் ஏகத்துவத்தை தவஹைதை நிலைநாட்டுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மஸ்ஜித் காபுத்துல்லா ஹரம் ஷெரீப் அதுக்குள்ளேயே சிலைகள் வந்து இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் ஷைதான் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன் எவ்வளோ பெரிய திறமைசாலி அவங்க கொண்டு வந்து வச்சுட்டான் சரி இப்போ இந்த சிலைகளை பற்றி கேட்கும்போது எல்லோரும் இந்த முந்நூற்றி அறுபது சிலைகளை வணங்குறது இல்லை குல தெய்வம்னு சொல்லி வச்சுருப்பாங்க சில பேர் அவங்க அந்த அதை தான் வணங்குவாங்க பொதுவான ஒரு தெய்வம்னு ஒன்றைக்கி அதை வணங்குவாங்க ஒரு நாலஞ்சு தெய்வத்தை வணங்குறவங்க இருப்பாங்க பத்து பதினஞ்சு தெய்வத்தை வணங்குறவங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த முந்நூற்றி அறுபது சிலைகளை எப்படின்னா இந்த சிலை இந்த குடும்பத்தாரர்களுக்கு உரியது இந்த சிலை இந்த குடும்பத்தாரர்களுக்குரியது இப்படி பிரிச்சுக்கிடுவாங்க அந்த வகையில் இந்த ஹசீன் எட்டு சிலைகளை வணங்குறவரா இந்தன்னா எட்டு கடவுளை வணங்குறேன் ஒன்று வானத்தில் அது அல்லாம் அவர் சொல்கிறார் அது அல்லாம் இங்கே கீழே ஏழு ஹூபல் லாத்து உஸ்ஸா மனாத்துன்ற ஒரு சிலைகளை என்ன இருக்கு அந்த சிலைகளை நான் வானங்குறேன் இந்த இவ்வளவு ஏழு அவங்க கேட்டாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டா நீங்கள் இந்த எட்டு கடவுளில் யார்கிட்ட போய் உதவி கேட்பீங்க இந்த எட்டு கடவுளில் யார்கிட்ட கேட்பீங்க அல்லதி பிசம் வானத்தில் இருக்கிறான் அவன்கிட்ட தேவை ஏற்பட்டுது யார்கிட்ட கேட்பீங்க அல்லது விஷமா வானத்தில் இருக்கிறான வண்டை கேட்பேன் ஒரு பய பயணத்தில் உங்களுக்கு நீ தொலைஞ்சி போயிட்டீங்க ஒரு உதவி தேவைப்பட்டது அப்போ யார்கிட்ட கேட்பீங்க அல்லதி விஷமா வானத்தில் இருக்கிற வண்டை இப்படி கேட்குறதுக்கெலாம் அல்லது விஷமா அல்லது விஷமா அப்போ அல்லது விஷமாச்சுன்னா இப்போ இந்த ஏழு பேருக்கு எதுக்குன்னு கேட்டாங்க சொல்லலாம் சார் அல்லது விஷமா அல்லது விஷமா அங்கே வானத்தில் இருக்கிறவன்ட்டை தான் கேட்பேன் அதுக்கும் வானத்தில் எல்லாமே அவன் தானே அப்போ இவங்க என்ன அப்படி அமைதியாக இருக்கிறாங்க ஏன்னா அறிவுபூர்வமாக செல்லலாம் அவர் அறிவாளி இந்த சல்லா ஃபலிப செல்லம் அவர்கள் மக்களை ரெண்டு வகையாக அழைச்சிருக்கிறாங்க ரெண்டு வகையான அழைப்பு அவங்களுடைய தாவா பணி எப்படி இருந்திருக்கிறதுன்னு சொன்னால் ரெண்டு வகையான அழைப்பு இருக்குது இன்றைக்கி தாவா பணின்னு என்னதில்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது அது தாவா பணியாக அது என்ன பணியோ தெரியல அது பேரில் என்னதில்லாமல் குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பேர் அழகா இருக்குது பார்க்கறதுக்கு தாவா பணின்னு சல்லா அலி அவர்கள் தாவா பணியை ரெண்டு விதமாக செய்தார்கள் ஒன்று அறிவுபூர்வமாக இன்னொன்று ஆச்சரியம் விதமாக மரத்தை நடந்து வர செஞ்சாங்களா இல்லையா மரத்தை என்ன செஞ்சாங்க ஒருத்தர் வந்தார் நீங்கள் நபிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படியா சார் பார்த்தார் அவருக்கு ஒரு ஆட்சி அதிசயத்தை காட்டினா தான் அவர் சரி வருவார் ஏன்னா அவருக்கு வந்து பெரிய ஒரு அறிவாளி அல்ல பொதுவான ஒரு மனிதர் அந்த மரத்திட்ட போய் ரசூடுனா ஒன்றை கூப்பிடுறாங்கன்னு போய் சொல்லு மரத்திட்ட போய் எப்படி சொல்றது சொல்ல அப்படி நாங்கள் போய் சொன்னாங்க அந்த மரம் அங்கும் எங்கும் அசைந்து ஆடி அப்படி மெதுவாக வந்து சல அப்படியே நடந்துட்டு வருது அந்த வேர்களோடு கிளம்பி நேராக வந்து சலுதாரிசம் கூட காலடியில் வந்து சுஜிவு செய்யுது இப்போ திருப்பி சலுதான செய்கிறாங்க போ சொல்லிடுமான்னு கேட்டாங்க வந்து சகாஜாதத்தின்னு சொல்லுது நேராக போய் அது பழைய விதமாக அது நின்று கொள்கிறது அப்போ இதிலிருந்து தான் ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்திலும் வைக்க முடியும் என்பதை விஞ்ஞானிகள் இங்கேருந்து ஆய்வு செய்கிறாங்க இது அது வேறு விஷயம் சல்லதா செல்லம் அவர்கள் இதுலேருந்து ஒரு அறிவுபூர்வமாக செய்கிறாங்க ஆனால் இவருக்கு என்ன காட்டினாங்கன்னு சொன்னால் அந்த மரத்தை நடந்து வர செஞ்சாங்க இப்படி நிறைய மோச்சி சாத்துக்களை காட்டினார்கள் இது ஒரு வகை இன்னொன்று அறிவுபூர்வமாக என்ன செய்வார்கள் பேசுவார்கள் எல்லாம் வந்து சேரும் பொழுது அவங்க கேள்வி கேட்கும்பொழுது அதுக்கு தகுந்த பதில் என்ன செய்வாங்க கண்மணி செல்லுதாசன் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஹசீன் அவர்கள் வந்து கேட்கும் பொழுது இந்த கேள்வி கேட்குறாங்க எட்டு கடவுளும் சொல்கிறீங்களே ஆனால் எதுக்கு எடுத்தாலும் விசா அல்லது விசமானதான்னு சொல்கிறீங்க அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்போ அமைதியாக இருக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க முஹம்மத் சல்லுல்ல அலிசலாம் அஸ்லீம் தஸ்லம் இஸ்லாத்துக்கு வாங்க சலாமத்தாயிடுவீங்க இஸ்லாத்துக்கு வாங்க அப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அஸ்லிம் தஸ்லம் இஸ்லாத்துக்கு வாங்க ஆவீங்க அப்போ அவங்க சொன்னாங்க இன்னலி கௌமன் ஓ அசீரத்தன் ஓ மாதா என்னுடைய எனக்குன்ற ஒரு குடும்பம் இருக்குது எனக்குண்டு இனபந்துகள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்னுடைய லீடர்ஷிப்பை ஏற்று வச்சிருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நான் என்ன சொல்றது நான் என்ன பேசுறது அப்படின்னே அவங்க சொன்னாங்க சொல்கிறாங்க நான் சொல்றதை நீங்க சொல்லுங்க இப்ப நான் சொல்லி தருவதை நீங்கள் சொல்லுங்க அப்படியா சொல்லுங்க அவங்க அது இந்த இந்த துவா சொன்னதும் அதாவது அல்லாவே எனக்கு நேர் வழி காட்டுவதை நான் தேடுகிறேன் உன்னிடத்தில் நான் நேர் வழி காட்டுவதை தேடுகிறேன் என்னுடைய காரியங்கள் மிகச் சரியானது என்பதை நான் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு தருவாயாக எந்த ஒரு பிரார்த்தனையை நீங்க என்ன செய்யுங்க கேளுங்க நாங்கள் கேட்டாங்க அப்படியே அவங்களுடைய கல்வ தெளிவாயிடுச்சு அஷகத் அண்ணக்கரசோடுல்லா நீங்கள் அல்லாவின் திருத்து சருதாழிசன் அவங்களை திருத்துறதுக்காக தான் தலைவர்கள்லாம் வெளியில் உட்காந்துருக்குறாங்க வெளியில் உட்காந்து பெரிய ஜமாத்தா உட்காந்துருக்கு உள்ளே போங்க போய் ஆளை கிளியர் பண்ணிவிட்டு வாங்கன்னாங்க இப்போ இவ்வளோ கிளியர் ஆகி வெளியிட போகிறாரு எப்படி இல்லிமா திருலாம் அணுகு பாருங்கள் அந்த அணுகுமுறை மற்றவர்களிடத்திலும் கூட இப்போ எத்தனையோ மாற்று மதத்தவர்களுடைய விவாதங்கள் நடக்குது கடுமையாக அவர்களை குறை சொல்லி அவர்களுடைய இதுகளை அப்படியா இப்படியா தெரியாதா முடியாதா என்றெல்லாம் பேசுவது இது இஸ்லாத்துக்கே உரியதல்ல சலுதாரிசிம் இதை விரும்பவில்லை இன்னும் அல்லா சொன்னான் ஒரு கடத்த செலுதான் சொல்றாங்க நீங்கள் அல்லாவை ஏசாதீங்க அப்படிங்கிறாங்க கண்மணி செலுதான் சொல்றாங்க நீங்கள் அல்லாவே என்ன செய்யக்கூடாது ஏசக்கூடாது சாமிகள் கேட்டாங்க நாங்கள் எப்படி அல்லாவை நாங்கள் அல்லாவை ஏசுவோமா நீங்க பிற சாமிகளையோ பிறர் வணங்கக்கூடியவைகளையோ நீங்க ஏசினா அவங்க யாரை ஏசுவாங்க அல்லாம அவங்க ஏசுவாங்க இல்லையா அதற்கு நீங்கள் தானே காரணமானாங்க நீங்கள் அதனால் அடுத்தவர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க ஏசாதீர்கள் என்றார்கள் சாவிகளை கூட நீங்கள் ஏசாதீர்கள் கொலாத்த சுப்புல்லா அல்லாஹை நீங்கள் ஏசாதீர்கள் பய சுப்புனு அதுவும் ரயிரி அவர்கள் அறிவில்லாமல் என்ன செய்வாங்க விரோதத்தன்மையில் அல்லாமல் அவங்க ஏசுவார்கள் திட்டுவார்கள் என்று அல்லாவும் சொல்லுவான் எனவே அருமையானவர்களே அதை கண்மணி செல்லலாம் செல்லவர்கள் மிக அழகாக சொன்னாங்க நீங்க இறைவனை ஏசாதீர்கள் அப்ப ஏ அல்லாஹ் ஏசப்படுவதற்கு நீங்க ஒரு காரணமாக ஆகிடாதீங்க பிற மதத்தவர்களோடு கூட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு அழகான வழிகாட்டுதலையும் செல்லலாம் அனுப்பிச்சு நமக்கு தந்துருக்கிறாங்க அவர்களோடு சத்தியத்தை எடுத்து பேசுவதாக இருந்தாலும் கூட நான் ஒரு பேச்சில் வல்லவன் நான் அந்த டிபேட் பண்ணுறதுல திறமையானவன் என்று காட்டுவதற்காக நீங்கள் பேசக்கூடாது எப்படி பேசணும் அது அல்லாவுக்காக இருக்க வேண்டும் பேச்சு அவனுடைய திருத்துவதற்காக இருக்கணும் இப்படி பேசினால் அல்லாவுக்காம் திருதுருக்காம் இருந்தால் தான் அது என்ன செய்ய ஹைர தெரியும் இல்லைன்னா அது மக்களுக்கு மத்தியில் ஹைர தராது சங்கடத்தை தான் ஏற்படுத்தும் முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய அவங்களை சார்ந்திருப்பவர்களுக்கே பெரிய வேதனையும் பிரச்சனையும் கொண்டு வந்துவிடும் ஒரு தடவை உமரதிகள் அவங்களுடைய காலகட்டத்தில் பைத்துல் முகதஸ வந்து முஸ்லீம்களுடைய கையில வந்து சேர்ந்துருச்சு பாதிரிகள் யூத பாதிரிகளுடைய கையில இருந்தது அந்த தலைம பாதிரியார் யார் சொன்னாரு சரி நாங்க இந்த ஏரியால நாங்க சரணடைஞ்சிட்டோம் பைத்துல் முகதஸ நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் ஆனா உங்க கையில சாவி தரமாட்டோம் அப்ப அங்க வந்திருக்க கூடிய தளபதி கேக்குறாங்க வலிதோ மற்ற வேறு சஹாபியை கேட்குறாங்க ஏன் எங்கள் கையில் தர வேண்டியதாக நாங்கள் தானே வந்திருக்கிறோம் இல்லை உங்கள் கையில் தர மாட்டேன் ஹலீஃபாவுடைய கையில் நான் தர்றோம் ஹலீஃபா வர சொல்லுங்கள் அமீர் மோமினின் வர சொல்லுங்கள் தகவல் மதீனா ஷெரீஃபுக்கு போகுது அப்போ உமரதி எல்லாம் தானே கேட்குறாங்க நான் வந்து இப்போ என்ன அழைக்கிறாங்க நான் போகிறதா அவ்வளோ தூரம் போகணுமா மதீனா விட்டுட்டு போகணுமான்னு அலிறதி இல்லாதன்னு சொல்லு நீங்கள் போகத்தான் வேணும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய்தான் அமில் மோமினின் நீங்கள் போகணும் போய் தான் அந்த க என்ன செய்யணும் புனித பள்ளியாக அது இருக்கிறதுனால அந்த தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாதிரிகள் அவர்களுடைய பேச்சை நீங்கள் காதில் ஏற்றுக்கிடணும் ஒரு மரியாதை செய்யணும் இப்போ இல்லை எங்கள் கையில் தான் தந்து ஆகணும்னு சொன்னால் அவங்களால் மறுக்க முடியாது லீடர்களை வச்சு இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது எங்கள் கழிப்பாளம் வர மாட்டாங்க தாங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும் போகுது ஈஸியாக வாங்கிடலாம் எதிர்க்கக்கூடிய சக்தி யூதர்கள் கிடத்தில் அப்போது இல்லை ஆனால் அன்றைக்கி வேறு விதமாக இருக்கிறாங்க நம்ம பள்ளியே அவங்க கையில் இருக்குது முஸ்லீம்கள் தான் உள்ளே இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரம் என்பது அந்த பகுதியெல்லாம் யூதர்களுடைய கையில் இருக்கிறது ரபுலானமிா ஜல்ல ஷத்தில் அதை விரைவிலே நம் கையிலே மீட்டி தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்திப்போமாக சங்கைக்குரியவர்களே அப்போ முஸ்லீம் கையில் வந்தது அப்போ அதை எடுக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தளபதிகள் சே எடுத்துடலாம் முடியும் ஆனால் இந்த தகவல் சொன்ன போது அலிநாயகன் சொன்னாங்க இல்லை அவர்களும் ஒரு தலைவர்களாக இருக்கிறாங்க மார்க்கம் அறிந்தவர்களாக ஒரு மதத்தினுடைய தலைவர்கள் அவர்களுடைய விருப்பம் வந்து நம்முடைய மார்க்கத்திற்கு முரணாக இல்லை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் சொல்கிறது மார்க்கத்துக்கு முரணா இல்லையே ஒரு தளபதி கையில் ஒரு அமீர் மோமினின் ஹலீஃபா ஜனாதிபதிய கையில் தான் நாங்கள் இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறோன்னு சொல்கிறாங்க அதில் நியாயம் இருக்குது எனவே நீங்கள் போங்க புறப்பட்டு வர்றாங்க இதில் நம்ம சொல்ல வந்த செய்தி என்னென்னா புறப்பட்டு வரும் பொழுது வந்தாங்க கடைசிய சாவிலாம் வாங்கிட்டாங்க வந்த பல இடங்களுக்கு அப்படி போய் சுற்றி பார்க்குறாங்க சுற்றி பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவம் ஆலயம் அந்த பகுதிக்கு வர்றாங்க வரும்பொழுது அங்கே அசருடைய தொழுகையினுடைய நேரம் வருகிறது அசர் தொழுகையினுடைய நேரம் வருது எங்கே அந்த அந்த நேரத்தில் அசர் தொல்க நேரம் வருது அப்போ கிறிஸ்தவ பாதிரிகள் அங்கெல்லாம் சொன்னாங்க நீங்கள் ஏன் வெளியில் தொழுகிறதுக்கு கிறிஸ்தவ அந்த ஆலயத்துக்கு வெளியில் தொழுவுறத்துக்கு ரெடி ஆகினாங்க யார் உமரதியெல்லாம் ஒத்தனவங்களும் சஹாபிகளும் இருந்தவங்களாம் ரெடி ஆகின போது அவங்க சொன்னாங்க பாதிரிகள் சொன்னாங்க ஏன் வெளியில் தொழுவுறீங்க எங்கள் ஆலயத்துக்குள்ளேயே நீங்கள் துள்ளலாம் எங்கள் சர்ச்சுக்குள்ளையே எங்களுடைய ஆலயத்துக்குள்ளே கிறித்துவ தேவ ஆலயத்துக்குள்ளே தொழுவதற்கு ஏற்பாடு நாங்க செஞ்சு தர்றோம் நீங்க தொழுவுங்க ஏன் சொன்னா இதுவரைக்கும்